பொதுவுடைய ஐயாக்கு வந்து நன்றி சொல்லிக்கிறேன் மேடம். இப்ப நான் இந்த கிளாஸ்ல எப்படி ஜாயின் பண்ண அப்படின்னா, நான் நிறைய வந்து திடீர்னு எனக்கு வந்து இந்த ஜாதகத்தை பத்தி வீடியோஸ் நிறைய பார்த்துட்டே இருந்தேன். அப்படி பார்க்கும்போது வந்து ராஜேஷ் சார் கூட வந்து இவர் பொதுவுடைய ஐயா வந்து பேசுற வீடியோ வந்து பார்த்தேன் மேடம். அப்படி பார்க்கும்போது எனக்கு வந்து அவங்க என்ன பேசினாங்க அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டதை விட, அவரு ஐயாவுடைய வாய்ஸ் வந்து என்னவோ ஒரு விஷயம், அது எப்படி சொல்றது, அது ஒரு ஏதோ ஒரு போதம் மாதிரி ஒரு மயக்கத்தை வந்து கொடுக்குற அளவுக்கு வந்து அந்த வாய்ஸ் வந்து அவ்வளோ ஒரு இதுவா இருந்தது மேடம். அந்த வாய்ஸ் கேட்ட பிரியும் நான் நிறைய வீடியோஸ் தேடி தேடி பார்த்துக்கிட்டே இருந்தேன். பார்த்துட்டே இருக்கும்போது வேலாயுதம் வந்து அவர் என்னுடைய அண்ணன்றதுனால நான் அவர்கிட்ட வந்து இதை பத்தின வந்து அவர் என் மென்டர் அவருதான் எனக்கு. அவர் வந்து நிறைய வந்து அவர்கிட்ட நான் இது ரிலேட்டடா நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்டுட்டே இருப்பேன். அப்ப அவர் அதுக்கெல்லாம் பதில் சொல்லாம நீ வந்து இந்த கிளாஸ் படிமா கிளாஸ் படிமா கிளாஸ் படிமான்னு சொல்லிட்டே இருந்தாரு. அப்படி சொல்லிட்டு இருக்கும் போது நான் வந்து இந்த கிளாஸ் படிக்கணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன். ஆனா வந்து நான் வந்து காலையில 4 மணிக்கெல்லாம் எழ மாட்டேன், நான் எப்படி படிக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு யோசனையில இருந்தேன். இல்ல நீ கிளாஸ் ஜாயின் பண்ணிடு, உன்னால முடியும் அப்படின்னு சொன்னாரு. அவரு சொன்ன மாதிரி இதை ஜாயின் பண்ண மேடம், நான் வந்து காலையில எனக்கு 41 வயசு ஆகுது, கல்யாணம் ஆகி 25 வருஷம் ஆகுது, நான் இது வரைக்கும் 4 மணிக்கு காலையில எழுந்ததே கிடையாது மேடம். இப்போ வந்து நான் 3:30 எழுந்து உக்காந்து குளிச்சு முடிச்சுட்டு வந்து இந்த கிளாஸ் அட்டன் பண்றது வந்து எனக்கே ஆச்சரியமா இருக்கு. அது மாதிரி வந்து எனக்கு வந்து நான் எந்த ப்ரொசீஜரும் ஃபாலோ பண்ண மாட்டேன். இப்போ வந்து எங்க மாமனாருக்கு வந்து தேவையான திதி வந்து இந்த கிளாஸ் நடந்துட்டு இருக்கும் போதா ஒரு நாள் மிஸ் பண்ணிட்டு பவானியில போய் திதி கொடுத்துட்டு வந்தோம். அதுக்கப்புறம் அம்மா அப்பான்னா வந்து அவங்களுடைய முக்கியத்துவம் அதெல்லாம் வந்து தெரியாது பெரிய லெவல்ல, அது தெரியாதனால அம்மா அப்பானா பிடிக்கும் அவ்வளவுதான். அப்படி இருந்த நான் வந்து இப்ப அம்மா அப்பான்றது எவ்வளவு முக்கியம், நம்மள சுத்தி இருக்கிறவங்க எவ்வளவு முக்கியம், நம்ம அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் எவ்வளவு முக்கியம் அப்படின்ற அளவுக்கு வந்து ஒரு புரிதல், அதாவது வாழ்க்கையே வந்து நான் வந்து கல்யாணம் ஆகி ஒரு 10 வருஷம் வந்து எனக்கு பெரிய புரிதல் எல்லாமே லைஃப் போயிடுச்சு. அப்போ அதுக்கப்புறம் ஒரு 25 வயசுக்கு அப்புறம் ஒரு சின்ன சின்ன விஷயத்துல வந்து எனக்கு நிறைய வந்து தேடல் இருந்தது. அந்த தேடல் வந்து நான் நிறைய கிளாஸஸ் அட்டன் பண்ணேன், இந்த வாழ்க வளமுடன்ல போய் மாஸ்டர்ஸ் கோர்ஸ் முடிச்சு இது மாதிரிலாம் பண்ணேன். ஆனா வந்து என்னன்னு கேட்டா அது பண்ணிட்டு இருக்க சமயத்துல வந்து நம்மளுக்கு ஒரு திருப்தி இருக்கும், அது முடிஞ்ச பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் லைஃப் வந்து அந்த பழைய நிலைக்கே வந்து நின்றுட்ட மாதிரி வந்து ஒரு ஃபீல் ஆகும், நம்மளை சுத்தி நடக்கிற விஷயம் மற்றதெல்லாம். ஆனா இந்த ஏஎல்பி வந்து நான் படிக்க ஆரம்பிச்ச பிறகும் என் லைஃப்ல இவ்வளவு இன்சிடென்ட், இந்த கிளாஸ் வந்து 15 டேஸ் 20 டேஸ்ல முடியுது அப்படின்றத விட இந்த 20 டேஸ்ல என் லைஃப்ல வந்து ஏற்பட்ட வந்து விஷயங்கள் வந்து ரொம்ப பெருசு மேடம். நான் வந்து இந்த ஏஎல்பி அட்டன் பண்ண உடனே வந்து நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டேன், நிறைய விஷயத்த இதுக்குள்ளவே இந்த கிளாஸ் முடிக்கிறதுக்குள்ளே நான் நிறைய விஷயத்த போய் பண்ணேன், நிறைய மாற்றம் கிடைச்சது என்னால, என் பசங்க லைஃப வந்து கரெக்டா என்னால வந்து லீட் பண்ணி கொண்டு போக முடியும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு வந்தது. பாப்பாவோட ஜாதகத்தை நான் வந்து போட்டேன், அவளுக்கு வந்து கல்யாணம் பண்ணிடணும்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லி என்ன ரொம்ப ப்ரெஷர் பண்ணிட்டே இருந்தாங்க. ஆனா அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா, நான் ஜாதகம் போடும்போது இல்ல இது வேண்டாம் இப்போ அவளை வேலைக்கு அனுப்புங்க, அந்த இது அந்த பெண்ணோட வந்து எண்ணம் பூரா வேலையில தான் இருக்கு, வேலைக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் எப்படின்னா 15 வயசுல கல்யாணம் பண்ணதுனால வந்து பாப்பாக்கு வந்து ரொம்ப சீக்கிரம் கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு புரிதலும் எனக்கு இருந்தது. அதனால வந்து அவங்க எப்ப விருப்பப்பட்டு பண்ணிக்கிறாங்களோ அப்ப பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி இருந்தேன். அப்புறம் நான் இது பார்த்த பிறகு இதுல ஜாதகம் போட்ட பிறகு வந்து எனக்கு அதுல ஒரு தெளிவு கிடைச்சிது. அதே மாதிரி தங்கச்சி வந்து ஒரு கார் வாங்க போறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து நான் வந்து ஏஎல்பி பத்தி அவங்க கிட்ட பேசிக்கிட்டே இருப்பேன், அவங்களும் வந்து இந்த கிளாஸ் அட்டன் பண்ற சொல்றாங்க. அவங்க இந்த பாரம்பரிய முறையில வந்து நான் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி அவங்க ஜாயின் பண்ணாங்க. ஆனா இப்ப நான் இதெல்லாம் சொல்றதை வச்சு அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு, இவ்வளவு விஷயத்த வந்து இவ்வளவு குயிக்கா பத்து நான் ஜாதக கட்டம் போட்டு அதை வந்து பாக்குறதே வந்து அவங்க ஆச்சரியமா என்ன பார்ப்பாங்க. கார் வாங்க போறேன்னு சொன்னாங்க, அதுக்காக அவங்க பிளான் பண்ணாங்க எல்லாம் செஞ்சாங்க. ஆனா வந்து அவங்களுக்கு வந்து D9 வந்து 9 போறதுனால நீங்க இப்ப வாங்க முடியாது, இது எதிர்காலம்னு வந்துருச்சு அப்படின்னு நான் சொன்னேன். இருந்தாலும் அவங்க முயற்சி பண்ணாங்க, போனாங்க பார்த்தாங்க எல்லாமே செஞ்சாங்க, ஆனா வாங்கல வந்துட்டாங்க. அதே மாதிரி வந்து தம்பி வந்து இருக்கான், அவனுக்கு வந்து வேலையில பிரச்சனை வந்துருச்சு. சரி இப்ப இதெல்லாம் பாக்குறல்ல இது எதனால அப்படின்னு சொல்லு அப்படின்னு கேட்டாங்க. அப்ப வந்து பார்க்கும்போது வந்து 1 to 10 உடைய வந்து அதிபதி வந்து அவருக்கு வந்து இருக்கிறதுனால வந்து 1 to 10 வர்றதுனால அவன் மூலயமா தான் அந்த வேலைக்கு பிரச்சனை வந்தது. அதை நான் தெளிவா காமிச்சோம்னா எங்க வீட்டுல வந்து இது நான் ஜாதகம் எல்லாம் போடல, இது வந்து எங்களுடைய கோல்டன் ரூல் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் அப்ளை பண்ணிருக்கேன், அதுலயே தெளிவா காட்டுது பாருங்கன்னு சொன்னேன். எங்க வீட்டுல எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. இந்த ஏஎல்பி பத்தி நான் இது வரைக்கும் வந்து ஒரு 100 பேர்கிட்டயாவது பேசியிருப்பேன், எல்லாருக்கிட்டையும் வந்து இதை பத்தி வந்து நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், இது இப்படி ஒரு விஷயம் வந்து இருக்கு, அது எப்படி எனக்கு வந்து
பேசிக் கட்டம் கூட போட தெரியாது. நான் இப்ப வந்து ஒரு விஷயத்த செய்யறேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அப்புறம் ஐயாவை பத்தி இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா வந்து இந்த இயற்கை வந்து எப்பவுமே எல்லாருக்கும் சமமாதான் எல்லாத்தையும் கொடுக்கும். இதுதான் நம்ம எல்லா இடத்துலயுமே படிக்கிறோம், எல்லாமே நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு ஜாதகத்தை வந்து மேஷல் ஆக்கணும் அப்படின்னா எல்லாரும் உலகத்துல எந்த மூலையில எங்க இருந்தாலும் இதுதான் நடக்கும் அப்படின்ற வந்து அந்த பொதுவான ஒரு விதியை வந்து இவர் கொண்டு வந்திருக்காருன்னா கண்டிப்பா இவர் வந்து ஒரு கடவுள் தான் மேடம். கடவுள் வந்து நம்மளுக்கு வந்து இந்த வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அது வந்து இவர் வந்து நேரடியா வந்து இவர் மூலமா வந்து நம்மளால கத்துக்க முடியுது அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ஒரே வந்து எப்படி சொல்றது ஒரு ஆச்சரியமா இருக்கு. என் வாழ்க்கையில வந்து ரொம்ப வந்து கோல்டன் டைம் அப்படின்னு சொன்னா இந்த ஏஎல்பி படிச்ச டைம் தான் மேடம் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து எனக்கு நான் இவ்வளோ 41 வருஷத்துல வந்து நான் எந்த ஃபங்க்ஷன்லயும் போயிட்டு ஃபங்க்ஷன்ல எங்கேயும் யாரும் இன்வைட் பண்ணதும் கிடையாது. அப்படியே வேற ஏதாவது ஒரு முறையில வந்து நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு யார் கூடயாவது போறேன்னாலும் அப்போ வந்து எனக்கு வந்து நான் எப்ப பின்னாடி தான் நிற்பேன். நான் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வந்து நான் ஐயாவை வந்து பார்த்தேன். நான் வந்து இதே மாதிரிதான் வந்து கணபதி ஓமத்துல ஓரம் நின்றுட்டு இருக்கேன். அப்ப ஐயா சொல்றாரு, ஏமா நீங்க போய் ஒரு மூலையில் நிக்கிறீங்க வா முன்னாடி அப்படின்னு அவர் கூப்பிட்டது. எனக்கு வந்து உன் லைஃப்ல வந்து முன்னாடி நீ வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கடவுளே எனக்கு வந்து சொன்ன மாதிரி இருந்தது. அவர் கையில அன்னைக்கு நான் ஆசீர்வாதம் வாங்கினது எனக்கு வந்து ரொம்ப ஒரு சிறப்பா இருந்தது. இவ்வளவு வருஷம் நான் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் வந்து இப்ப வந்து முருகர் இதுவுக்காக வந்து இந்த மிளகாதூள் அபிஷேகம் சொல்லிட்டு ஒண்ணு பண்ணாங்கல்ல அதுக்கு வர சொல்லியிருந்தாங்க, அதுக்கும் போயிருந்தேன் மேடம். அதை அட்டன் பண்ணிட்டு வந்த பிறகும் வந்து அந்த லைஃப்ல இருக்கிற ஒரு விதமான அழுத்தம்னு நம்ம சொல்றோம் இல்லையா, இப்ப 10 இடம் அழுத்தம்ன்ற மாதிரி என் லைஃப்ல ஏதோ ஒரு அழுத்தம் இருந்துட்டே இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். என் பசங்களெல்லாம் சரியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாத மாதிரி இருக்கும், எதுவுமே என்னால கரெக்டா பண்ண முடியாத ஒரு ஃபீல் இருக்கும். ஆனா இப்ப என்னடன்னா இதுதான் இவங்க இப்படி நடந்துப்பாங்க இப்படி நடந்த ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது அந்த கிரக நிலை வந்து அவங்க இந்த கிரகர்னா அவங்க இப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கல்ல அப்ப நம்ம இப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நிறைய புரிதல் வந்துருச்சு எனக்கு லைஃப்ல. நிறைய விஷயத்த வந்து இப்போ ஒருத்தருக்கு ஒரு விஷயத்த சொல்ல போறேன், இப்ப எனக்கு வந்து போன் பண்ணி இது எப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு கேக்குற அளவுக்கு நம்ம வந்து முன்னாடி நின்று ஒரு இடத்த வந்து ஒரு விஷயம் சொல்ற மாதிரி வந்து நிகழ்வெல்லாம் இப்ப நடக்குது. அதனால லைஃப்ல வந்து நம்ம வீட்லயே இருக்கோம், நம்ம என்ன பண்ண போறோம் என்ன பண்ண போறோம் அப்படின்ற கேள்விக்கான விட்டை எனக்கு இது மூலயமா கிடைச்சது மேடம். இன்னும் நான் இதுல அட்வான்ஸ் படிச்சுட்டு அதாவது ப்ரொஃபஷனலா இதை வந்து பண்ணணும் அப்படின்றது வந்து என்னுடைய வந்து குறிக்கோளா நான் வச்சிருக்கேன் மேடம். ஐயாக்கும் மற்ற குருமார்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை கொடுத்த பிரபஞ்சத்துக்கும் ஐயாவுக்கும் நான் மறுபடியும் வாழ்நாள் பூரா நான் கடமைப்பட்டிருக்கேன் மேடம். நன்றி மேடம்.